நண்டை நல்லா இடிச்சு ரசம் வச்சோம்னா அதோட டேஸ்டே டேஸ்ட். பச்சை பேஸ்ட் வெள்ளை பேஸ்ட் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ, வெல்கம் டு சோல் ஆஃப் சுமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு. நண்டை நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இடிச்சு பொடியை வறுத்து சூப்பராக ஒரு ரசம் வைக்க போகிறேன். ஒன்று கூட விடாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அரை கிலோ நண்டு, இடிக்க போகிற ஐட்டம்ஸ் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இந்த ரசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி தயார் பண்ணணும். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பெப்பர், ஜீரகம், வரமிளகா, சோம்பு, பாசிப்பருப்பு, நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, இதுக்கு தேவையான மசாலா பொடி, கறி மசாலா, மஞ்சப்பொடி, தேவையான அளவு கல்லுப்பு. ஸோ இப்போ இந்த உரலில் நம்ம இதை பாதி நண்டு தான் இப்போ போட்டு இடிக்க போகிறோம். நண்டை நம்ம அந்த ஓட்டோட சேர்த்து நல்லா இப்படி இடிக்கிறதுனால அதோட கால்சியம் சத்து அப்படியே நமக்கு அந்த ரசத்தில் இறங்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இது இப்படி மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற நண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஸோ இப்போ இதையெல்லாம் சேர்த்து இடிச்சுக்க போகிறோம். இதெல்லாமே சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இந்த உலக்கையில் நண்டை நல்லா இடித்து ரசம் வச்சோம்னா அதோட டேஸ்டே டேஸ்ட்டு. பாருங்கள் நல்லா எவ்வளோ சீக்கிரம் மேஷ் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டையும் நல்லா இடிச்சுக்கலாம். பச்சை பேஸ்ட்டு வெள்ளை பேஸ்ட்டு ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கமகமன்னு ஒரு பொடி தயார் பண்ணணும். வாங்க என்னெல்லாம் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர், சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா இடிச்சுக்கலாம். பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா அப்படியே ஒரு ப்ரௌன் கலராக வரணும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்டி சூடாயிருச்சு. நம்ம இப்போ ரசத்தை வந்து நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். இந்த நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இந்த ரசம் நல்ல டேஸ்ட்டு. நல்லெண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு. கடுகு பொரியட்டும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டு, பூண்டு நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும், இடித்து வச்ச சின்ன வெங்காயம், நண்டு, ஷெல்லோடு சேர்ந்து நம்ம இடிச்சிருக்கிறதுனால இந்த கம்ப்ளீட்டாக நல்ல கால்சியம் ரிச்சாக இருக்கும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இடித்து வச்ச நண்டு, நம்ம இடித்து வச்ச ரசப்பொடி, மஞ்சப்பொடி, வறுத்த பாசிப்பருப்பு, கறி மசாலா, நம்ம ரெண்டு ரசத்துக்கு எல்லாம் போட்டாச்சு. நல்லா வணக்கியாச்சு. நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, ரசம் நல்லா கொதிக்கணும். ஸோ நம்ம இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆஹா, நல்ல நண்டு ஸ்மெல்லு, சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு. நண்டு ரசம் இப்போ நம்ம இதை நல்ல ஒரு சாப்பாட்டில் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா ஆயிடுச்சு, இறக்கிடலாம். அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறமும் பாருங்கள் பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சூப் இன்னும் கொதிச்சிட்டே தான் இருக்குது.
நம்ம இப்போ ரசத்தை டேஸ்ட் பார்த்துடலாம். சுட சுட சாப்பாடு, எல்லா வகையான ரசமும் சாப்பிட்ருக்கோம். தக்காளி ரசம், பூண்டு ரசம்லாம், இந்த நண்டு ரசம் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்போ செமையாக இருக்க போது, அதுவும் கோல்டு கீல்டு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாம், இது அப்படியே பிளேட்டில் வச்சு கூட குடிக்கலாம். நல்ல காரசாரமாக பெப்பரும் பூண்டும் போட்டு, ஃபுல்லாக நண்டோட ஷெல்ஸ் எல்லாம் போட்டு இடித்து வச்சு ஒரு இடியல் ரசம், சான்ஸே இல்லை. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நண்டை வாங்கி வீட்டில் இடித்து ரசம் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபி சொல்ல சுமி சேனலில் வந்துட்டே தான் இருக்க போது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் சுமி சைனிங் ஆஃப். பை பை.